வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி இந்தியன் சமையல். இன்னைக்கு வீடியோவில் எங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு தேன்குழல் முறுக்கு எப்படி செஞ்சுருக்கோங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மாவரைக்க 4 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ வறுத்த உளுந்து, 1/2 கிலோ வறுத்த பச்சரிசி, முறுக்கு புழிய 8 அழகு தலை நிமிர முறுக்கு மாவு, 1 அழகு 200 கிராம் வரும், 50 ml சூடான எண்ணெய், 5-6 டேபிள்ஸ்பூன் தலையை தட்டி வர அளவுக்கு கல்லுப்பு தண்ணியில் கரைச்சிக்கணும், 1/2 டேபிள்ஸ்பூன் பெருங்காயம் பேஸ்ட், 2 டேபிள்ஸ்பூன் வறுத்த எள்ளு, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் தேவையான அளவு தண்ணீர். இப்போ தேன்குழல் முறுக்கு, அதாவது சாதாரணமான முறுக்குக்கு மாவு எப்படி அரைக்கிறது, எந்த அளவில் அரைக்கணுங்கிறத காமிக்கிறேன். 4 கிலோ பச்சரிசி அளந்து எடுத்துக்கோங்க. 3-4 வாட்டி தண்ணீரில் நல்லா வெளியேறு வர வரைக்கும் நல்லா கழுவிக்கணும். இந்த மாதிரி துணி கட்டி வடிகட்டினா ரொம்ப ஈஸியாக தண்ணியெலாம் வடிஞ்சிரும். முக்கியமான விஷயம், ரொம்ப நேரம் தண்ணியில் ஊறுற மாதிரி அரிசி இருக்கக்கூடாது. உடனே கழுவி, உடனே வடிகட்டி, உடனே காய வச்சிடணும். இப்போ வெயில் நல்லா காய வச்சுருக்கோம், அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் அடியில் இருக்கிற அரிசி கூட நல்லா ஈரம் இல்லாமல் காயும். நல்லா ட்ரையாக சுத்தமாக ஈரமே இருக்கக்கூடாது. கடையில் வாங்கிறச்சு அரிசி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வெயிலில் காய்ஞ்சதும் இருக்கணும். அடுத்ததாக 1/2 கிலோ உதயம் உளுத்தம் பருப்பை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போது 1/2 கிலோ பச்சரிசியையும் நல்லா பொறிச்சு வர வரைக்கும் வறுத்து ஆற வச்சிடலாம். அரை கிலோ வறுத்த உளுந்து, 1/2 கிலோ வறுத்த பச்சரிசி, கூடவே கழுவி காய வச்ச 4 கிலோ பச்சரிசி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மாவு மிஷினில் அரைச்சிடலாம். நார்மலாக மாவு மிஷினில் 3 முறை தான் அரைச்சி தருவாங்க. நம்ம வந்து 5 முறை அரைக்க சொல்லணும். எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் நாங்கள் அரைச்சிட்டு வந்தோம். நல்லா ஃபேஸ் பவுடர் மாதிரி அரைக்கணும். ரொம்ப ரொம்ப மாவு சூடாக இருக்கும், அதனால் உடனே பேப்பரில் கொட்டி ஆற வச்சிடணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி செம்ம நைஸாக பவுடரை அரைக்கணும். இப்போ முறுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இந்த முறுக்கு மாவில் நாங்கள் எப்படி முறுக்கு செய்கிறோன்னு காட்டுறோம். நாங்கள் 4 அழாக்குன்னு ஒரு தனியான ஒரு வெசில் வச்சுருக்கோம். ஸோ அதில் தான் நாங்கள் அளக்குறோம். 2 4 அழாக்கு மாவு தலை நிமிர எடுத்துக்கோங்க. இது வந்து டோட்டலாக வந்து 8 அழாக்கு வரும். ஓகேங்களா, எடுத்து நல்லா சலிச்சுக்கலாம். கல்லுப்பு ஒரு 5-6 டேபிள்ஸ்பூன் போல் எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சிக்கிறோம். 2 குழிக்கரண்டி, அதாவது 50 ml சூடான எண்ணெய் ஊற்றி கிளறிக்கலாம். அப்போ தான் முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். மேலும் மாவு புழிய ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். 2 லிட்டர் SVS எண்ணெய் ஊற்றிக்கிறோம், நல்லா சூடாகட்டும். இப்போ வறுத்த எள்ளு 2 டேபிள்ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், பெருங்காயம் பேஸ்ட் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் ஊற்றி நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுறோம். இப்போ கரைச்சி வச்ச உப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மீதி இருக்கிற கல்லுப்பு கூட மறுபடியும் தண்ணி ஊற்றி கரைச்சி மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ மாவில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். பத்தலைன்னா தண்ணியில் இதே மாதிரி உப்பு கரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சுக்கிறோம்.
பிசைய ஈஸியாக இருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிசைஞ்சுக்கிறோம். இப்போ மாவை அச்சியில் புழியறதுக்காக நம்ம தனித்தனியாக உருண்டை பண்ணி வச்சுக்கிறோம். ரெடியாக பாருங்கள், மாவு இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். ஈரத்துணி போட்டு மூடி வைக்கிறோம், அப்போ தான் மாவு காயாமலே இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, முறுக்கு புழிய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த முறுக்கு அச்சில் அம்மா ரொம்ப அழகாக புழியிறாங்க. பிடிச்சு புழியறதுக்கு ரொம்ப கை வலிக்கும். நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சுத்துறதுல தான் நான் வந்து புழிஞ்சு பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, கை வலிக்கவே இல்லை. பட் என்ன ட்ராபேக்னால், மாவு மறுபடியும் வைக்க ரொம்ப லேட் ஆகுது. அண்ட் கரெக்டாக ஸ்க்ரூவில் மறுபடியும் வந்து செட் ஆகி நம்ம திருப்பி மூடுறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகுது. எனக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால எனக்கு வந்து கோண கோணையாக தான் புழிய வருது. ஸோ முறுக்கு போட்டதுக்கப்புறம் முறுக்கை சுற்றி இந்த மாதிரி எண்ணெய் கொதி அடங்கினதும் எடுத்துடணும். எங்களுக்கு எல்லா முறுக்குமே வெளியின் கலரில் தான் வந்துச்சு. ஒவ்வொரு முறுக்கு எடுத்ததுக்கப்புறமும் அடுத்த முறுக்கு புழிஞ்சதை உடனே எண்ணெயில் போட்டுடணும். அப்போ தான் எண்ணெய் டெம்பரேச்சர் ஒரே ஈவனாக இருக்கும். எல்லா முறுக்கும் கலர் ஒரே மாதிரி இருக்கும், கருகி போகாது, கலர் மாறாது, அது செவக்கிற மாதிரி ஆகாது. ஒவ்வொரு முறுக்கும் ஒவ்வொரு கலரில் இருக்காது. ஓகே, பாருங்கள் நல்லா கொதி அடங்கிருச்சு. இப்போ இந்த முறுக்கை எடுத்துடலாம். ஒரு 5 முறுக்கு தான் அம்மா வந்து அவங்களோட அச்சில் புரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நான் இந்த அச்சில் தான் புரிஞ்சிருக்கேன். ஆஹா, இப்போ நல்லா புழிய ஆரம்பிச்சிட்டேன். இந்த டேஸ்ட் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து அம்மா இந்த டேஸ்ட்டில் தான் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நார்மல் முறுக்கு தீபாவளிக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். கூடவே மகிழம்பூ முறுக்கு அண்ட் மிக்சர் அடுத்தடுத்து பண்ணோம். காலையில் 10 மணிலேருந்து மத்தியானம் 1 மணிக்குள்ளே டோட்டலாக 3 மணி நேரத்துலேயே இந்த 3 பலகாரத்தையும் நாங்கள் வந்து தீபாவளிக்கு செஞ்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நான் மகிழம்பூ முறுக்கு அண்ட் மிக்சர் செய்கிற வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். நீங்கள் தீபாவளிக்கு என்ன பலகாரம்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த முறுக்கு ரெசிபி ட்ரை பண்ணி உங்கள் டவுட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் டேஸ்டி இந்தியன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது தான் நாங்கள் பதிவிடுற வீடியோஸ் உங்களுக்கு யூடியூப் உடனே காட்டும். நன்றி, வணக்கம்.